ஒரு சிட் அவுட் ஏரியா எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கும். செப்பரேட் ரெசிடென்ஷியல் ஏரியா வீடாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம சிட் அவுட்க்கு இல்லைன்னா ஃபோர் இயருக்கு சொல்கிற அந்த இடத்த நம்ம செப்பரேட்டாக ஒரு பார்ட்டிஷன் வால் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து நமக்கு வந்து ஹால் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சே இந்த ஃபாயர் இல்லைன்னா சிட் அவுட் வந்து உங்களுக்கு ஹாலோடைய ஓரியன்டேஷன் தான் இருக்கும். அப்போ இந்த ஃபாயர் யூனிட்லேயே வந்து நம்மளோட ஷூஸ் பிளேஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ப்ரூம் ஸ்டிக்ஸு இல்லை வேக்யூம் கிளீனர்ஸ் பிளேஸ் பண்ணுறது. ஒன்ஸ் ஷூஸ்லாம் பிளேஸ் பண்ணுறோம்னா அதை நம்ம உட்காந்து நம்ம வேர் பண்ணிட்டு வெளியில் போகிறப்போ ரொம்ப இந்த ஸ்பேஸ் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் கீஸ் நம்ம பிளான் பண்ணுறது, ஹெல்மெட் ஹேங்கிங் யூஸ் பண்ணுறது, அம்பரலாஸ் பிளேஸ் பண்ணுறது, எல்லாமே இந்த ஏரியாஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம். மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால யாரும் பர்சனலாக இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. சில பேர் இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸோட ஸ்டைலை பொறுத்து. அந்த மாதிரி இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஏரியாலே வச்சு நம்ம லொக்கேஷன் பண்ணுறது மூலியமாக ஸோ எல்லாமே இதே ஓரியன்டேஷன்லேயும் முடிஞ்சிடும். ஸோ தட் வேறு எந்த ஸ்பேஸ்லையும் இது எக்ஸ்ட்ராவாக ஆக்குபை பண்ணிக்காது. ஸோ ஒன் இந்த ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபுல்லாகவே வேக்யூம் கிளீனர்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு லென்த்தி கபோர்டு, அதே மாதிரி ஷூஸ்லாம் பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த கபோர்ட்ஸ்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து டோர் வந்து டக்குன்னு ஸ்பீடாக க்ளோஸ் ஆகிடாமல் கொஞ்சம் சாஃப்டாக க்ளோஸ் ஆகும். ஸோ நார்மல் க்ளோஸ் பண்ணுற ஹின்ஜஸ்க்கும் இந்த சாஃப்ட் க்ளோசிங் ஹின்ஜஸ்க்கும் பேசிக்காக ஒரு 140-ல் இருந்து 300 ருபீஸ் வரைக்குமே வந்து ரேஞ்சஸ் இருக்குது. இன்னும் காஸ்ட்லியர் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரேஞ்சஸ் ஒரு சே ஒரு செட் வந்து 240-340 அந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் உள்ள சாஃப்ட் க்ளோசிங் ஹின்ஜஸே போதுமானது, லைஃப் நல்லாவே இருக்கும். ஸோ ஹின்ஜஸ் பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து நிறைய இடத்துல வந்து லூஸ் ஆயிடும் லைஃப் போக போக. அப்போ அதில் வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் மட்டும்தான். ஸ்க்ரூஸை நம்ம டைட்டன் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு திருப்பி வந்து ஹின்ஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் டு நார்மல் ஃபங்க்ஷனில் யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் இந்த வீட்டுக்கான டிபி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இந்த டிபி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏரியாஸ் தான் இருக்கும். இந்த டிபி கண்ட்ரோல்ஸை பிளெயினாக அவங்க வந்து ஒரு மெட்டல் பிளேட் மூலியமாக தான் கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அதை என்ன பண்ணிருப்போம்னா இன்டீரியரை மேட்ச் பண்ணுற மாதிரி அதே மைக்காக சூஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இது திறந்தோம்னா எல்லா ரூமுக்கான டிபி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கேயே அடங்கியிருக்கும். சொன்ன மாதிரி தான் டிவி பாக்ஸஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம கபோர்ட் யூனிட் ஃபுல்லாக பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா உள்ள அவங்க கொடுத்துருக்குற மெட்டல் பாக்ஸஸ் இதில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுக்குள்ள தான் எல்லா கண்ட்ரோல்ஸோட எம்சிபி கண்ட்ரோல் இஎல்சிபி எல்லாமே இதுக்குள்ள தான் பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம உள்ள வந்து எம்சிபி கண்ட்ரோல்ஸ் அண்ட் இஎல்சிபி நம்ம வச்சிடுறோம். பெட்டர் ஒரு ரூம்க்கான கண்ட்ரோலர் என்னென்ன நம்பர்ஸில் இருக்குங்கிறதும் நம்ம ஒரு எக்ஸல்லையோ இல்லையோ போட்டு நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்காவது ஏதாவது ஒன்று ட்ராப் ஆகுதுன்னா கூட நம்ம பார்க்குறதுக்கோ இல்லை திருப்பி எவால்வேட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.